அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, சின்ன மிஷினை பற்றி சில முக்கியமான தகவல்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தையல் மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி இருக்குது, அதாவது சின்ன மிஷின், பெரிய மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவர் மிஷின். இந்த மூணு வகையில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் வந்துட்டு அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேசிக்காக வந்து டைலரிங் கற்றுக்கிறவங்க சின்ன மிஷினை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அந்த மிஷினை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்பொழுது அதில் சில விஷயங்களை வந்து நமக்கு சரியாக ஆப்ரேட் பண்ண தெரியாமல், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சந்திப்போம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தீர்வு இருக்குது. அதே மாதிரி இப்போ டைலரிங் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு வீணாக போயிடுச்சு, இல்லை அது வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அதோடைய பேர் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கடையில் போயிட்டு அந்த பேரை சொல்லி நம்ம அந்த பொருள் வாங்க முடியும். இல்லைன்னு சொன்னாக்கா அந்த மிஷினே எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும். அப்போ இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸுடைய பெயர்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை வந்து சரியான முறையில் நம்ம எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தினா அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்படி ஏராளமான விஷயங்களை வந்து, எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகமான பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னாக்கா நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நூல் கட் ஆகிற பிரச்சனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் நம்ம வந்து சொல்லலாம். அதை நூல் கட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட முடியாது, பல காரணங்களால் நூல் வந்து கட் ஆகும், சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நூல் வந்து குவாலிட்டியான நூல் இல்லைன்னா நூல் கட் ஆகும். அதே மாதிரி மேல் நூல் வந்து கட் ஆகுதுன்னு சொன்னாக்கா ஊசி சரியில்லாமல் இருக்கும், இல்லை டென்ஷனில் பிரச்சனை இருக்கும், இல்லை கீழே வந்து அந்த பாபின் கேஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதாவது பிசுறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து நூல் கட் ஆகிறதுக்கு காரணம் வந்து, ரீசன் வந்து நம்ம சொல்லலாம். சில மிஷினில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நூல் கட் ஆகிட்டே இருக்கும். அப்படி கட் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் தைக்கிறதுக்கே வந்துட்டு நமக்கு பிடிக்காது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சும்மா சும்மா வந்து நூல் கட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து பிளேட்டில் தான் பிரச்சனை, பிளேட்டு இல்லை செட்டிலில் தான் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் யாரை சந்திச்சிங்கன்னா கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு அது சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஏராளமான முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இது மிஷினை வந்து டெமோ என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து சின்ன மிஷின். இதுக்கு அடுத்தது இன்னொரு ரகம் இருக்குது, அதாவது பெரிய மிஷின். இது வந்து சின்ன மிஷின், மெரிட் பிராண்டு. இது வந்து யூஸபிள் இல்லை, யூஸில் இல்லை, சும்மா தான் கிடக்கு. ஸோ அதனால் ஒரு டெமோக்காக வேண்டி நான் இந்த மிஷினை வந்து காட்டுறேன். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு நூல் இங்கே கோர்க்க போகிறோம். நூல் இங்கே கொண்டு வந்து இதில் நம்ம கோர்த்துட்டு இது வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த டென்ஷனில் இப்படி நூல் இப்படி மாட்டி இதில் எடுத்துகிட்டு வந்து இது வந்து கை செட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த ஹோலில் நம்ம நூல் கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம நூல் கோக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊசியில் நூல் கோக்கணும். ஸோ ஊசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பள்ளமாக இருக்கும், ஒரு சைடு வந்து ரோலாக இருக்கும். ஸோ பள்ளம் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரணும். அதான் நீங்கள் இந்த பக்கம் ஆட்டத்தில் நீங்கள் இப்படி ஊசி மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்கம் பள்ளமாக இருக்கணும், இந்த பக்கம் வந்துட்டு ரோலாக இருக்கணும், பட்டையாக இருக்கும், இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நூல் கோர்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா மிதி, இது பாருங்கள் இந்த மாதிரி மிதி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பேர் பல், அதாவது நம்ம பல் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது பல் மாதிரி இருக்கு பாருங்க, அதனால் இது வந்து பல் செட்டுன்னு சொல்லுவாங்க, ரிவேர்ஸ் அடிக்கிற பல் செட்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு, இது வந்து பிளேட்டு, மிஷினுடைய பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைடு பிளேட்டு, ஓப்பன் பிளேட்டு. இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா இது பாருங்கள் இதுதான் வந்துட்டு செட்டில், செட்டிலில் தான் வந்துட்டு நூல் வந்துட்டு கோர்த்து கோர்த்து கொடுக்கும், மிஷின் வந்து தைக்கும். ஸோ இதான் வந்து செட்டில், இதில் தான் வந்து நூல் மாட்டிக்கிறது போகிறதுன்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து செட்டிலு, இதில் தான் வந்து பாபின் கேஸ் வந்து நம்ம மாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் போடணும் டெய்லி அப்படின்னு சொன்னாக்கா, டெய்லி இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் நம்ம வந்துட்டு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிஷினில் உட்காரணும். ஆயில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் இருக்கும், இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்லலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு சொட்டு நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே போட்டுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே போடுவாங்க இந்த மாதிரி, இந்த இடத்துலலாம் இந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஆயில் போட வேணாம், இங்கே போடுங்க. இது பாருங்கள் இதுக்குன்னு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இங்கே போடுற ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு போடுங்க, நிறையா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைக்கும் போது உங்கள் மேலே தெரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டால் போதும். செட்டில் இதில் வந்து நீங்கள் ஆயில் போடணும், இந்த இடத்துல ஆயில் போடுங்க. அதே மாதிரி ஷேக் ஆகுதோ
அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆயில் போடுங்க. இதெல்லாம் வந்து இந்த மிஷின் யூஸ் இல்லாமல் இருக்குது, அதனால நான் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஆயில் போடுங்க. இதெல்லாம் வந்து ஷேக் ஆகிற இடம். இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் மிஷின்னு, சிரமம் இல்லாமல் நீங்கள் தைக்கலாம், நூல் கட் ஆகாது. இந்த மாதிரி எண்ணெய் போடாமல் நம்ம தைக்கும் போதும் நூல் கட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதான் நம்ம ரிவேர்ஸ் பெரிய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் நம்ம கட்டு கட்டுறதுக்கு இங்கே இருக்கும் ஆப்ஷன் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ ஃபுல் இங்கே இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பெரிய பெரிய தைலாக வந்து விழும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே டவுன் பண்ணி நம்பர் பிரகாரம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சிங்கன்னா நார்மல் தைல் விழும். இதுவே நீங்கள் கீழே டவுன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா ரிவேர்ஸில், அதாவது ரிவேர்ஸ் நம்ம அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரிவேர்ஸில் இந்த பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் போவோம். துணி நீங்கள் விட்டாலும் எப்படி ரிவேர்ஸ்லேயே வரும். ஸோ அதனால் இது வந்து சென்டரில் வச்சு தையல் போடுவாங்க. கட்டு கட்டுறது இதிலே கூட நம்ம கட்டு கட்டிக்கலாம், ஆனால் வாட்டம் வராது. நீங்கள் மிதி இப்படி எடுத்து எடுத்து தான் வந்துட்டு கட்டு போடுற மாதிரி வரும் சின்ன மிஷின் பொறுத்த அளவுக்கு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை, நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுறது தான். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பேர் பார்த்தீங்கன்னா ஊசி அடிக்கடி வந்து ஊசி உடஞ்சிதுன்னு சொன்னாக்கா இந்த பிளேட்டில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த காட்டுறேன், இந்த ஹோல் இருக்கு பாருங்க சென்டரில், அதாவது ஊசி இறங்குற ஹோல். இப்போ இந்த ஃபுட் வந்து நான் கைட்டிட்டேன், இந்த பாருங்க இது வந்து இந்த மிதியை நான் வந்து கைட்டிட்டேன். இப்போ இது வந்து பிளேட் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் பாருங்க. இந்த பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேட்டில் வந்து சென்டரில் ஹோல் இருப்பாருங்க. இந்த ஹோலில் தான் வந்துட்டு இந்த ஊசி வந்து இறங்கும். ஸோ ஊசி உடையும் போது என்ன ஆகும் சொன்னால் இந்த ஹோலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊசி போய் உடையும் போது அதில் குத்தி தான் வந்து உடையும். ஸோ இதில் டச் பண்ணி தான் உடையும் போது இந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலுக்கு ஓரத்தில் பிசுறு மாதிரி வந்துடும். அதாவது ஊசி போய் ஃபோர்ஸாக போய் குத்தும் போது அதில் அப்படி லைட்டாக பிசுறு கிளம்பிடும். ஸோ அந்த பிசுறு தான் வந்துட்டு நமக்கு வந்து நூல் அடிக்கடி வந்து நூல் கட் ஆகிறது, துணி போய் சிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்பப்போ அது வந்து ஊசி அடிக்கடி நீங்கள் ஊசி உடையுதுன்னு சொன்னால் இது நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும் இந்த பிளேட்டை வந்துட்டு. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா பாருங்கள், இந்த ரெண்டு ஸ்க்ரூ பாருங்கள், இந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்துட்டு லூஸ் பண்ணிங்க, லூஸ் பண்ணி அந்த பிளேட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கைட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிளேட்டை வந்து கைட்டிட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஊசி ஃபோர்ஸாக வந்து குத்துனாக்கா இந்த மாதிரி பிசுறு, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்துட்டு பிசுறு இருக்கும். ஸோ இந்த பிசுறு இருக்கிறதால தான் வந்துட்டு நூல் கட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அப்பப்போ இங்கே பிசுறு இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி பிசுறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பெரிய பாயிண்ட் ஊசி இருக்குங்களா, அந்த பாயிண்ட் ஊசி வச்சுட்டு இந்த ஹோலில் இந்த மாதிரி விட்டுட்டு நீக்கி விட்டிங்கன்னா அந்த பிசுறுலாம் வந்துட்டு சரியாயிடும், பிசுறு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த சைடில் அந்த ஹோலுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசரெல்லாம் வந்து சரியாயிடும். இந்த மாதிரி ஊசியால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அடுத்தது மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு மாதிரி தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி உப்புத்தாள் இருக்கு பாருங்க, இது வந்து சால்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சால்ட் பேப்பர் இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க, ஒரு ஷீட் வந்து 10 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து அதிகமான இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஷீட்டை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பிசுறு வந்துட்டு சரியாயிடும், உங்களுக்கு வந்து அந்த பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங் ஆகிடும், ஷைனிங் ஆகிடும். இந்த சால்ட் பேப்பர் ரெண்டுக்கும் இதில் வருது, அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டு இருக்குது சாஃப்ட் இருக்குது. நீங்கள் வந்து சாஃப்ட் வாங்கிக்கணும், சாஃப்ட்டு தான் பெட்டர். ஹார்டு வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிசுறு தான் வரும். ஸோ இது வந்து சாஃப்ட் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் இது வந்து சரி பண்ணிக்கலாம், இதனால நமக்கு அந்த ஊசி உடையிற பிரச்சனை வராது. இப்போ இந்த பிளேட் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி சரியாக வச்சு நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணணும். ஏன்னா இந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் தப்பாக மாட்டிட்டா கூட உங்களுக்கு வந்து மறுபடியும் ஊசி வந்து உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நூல் கட்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்துட்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்தாண்ட டைட் பண்ணக்கூடாது. ரெண்டு ஸ்க்ரூயும் ஒரே டைமில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து டைட் பண்ணணும். ஒரு ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ரெண்டு ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சென்டர் வந்து கரெக்டாக அமையும், இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா சென்டர் ஹோல் கரெக்டாக அமையும், அப்போ தான் வந்து ஊசி உடையாது. சரியினர்களே, இந்த வீடியோ எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.